ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் அஜய் மாலதி பேசுகிறேன். நாட்டில் பிறப்புகளை விட இறப்பு பதிவு வீதம் ரொம்பவே குறைவாக இருக்குது. இதை குறித்து தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு அமைப்பு ஆராய்ந்துட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். நாட்டில் அனைத்து பிறப்பு மற்றும் இறப்புகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் இயற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தான் மத்திய அரசு அதை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகளாக வந்து மேற்கொண்டு வந்தது. 2020 இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு விரும்பிச்சு. ஆனால் அது சாத்தியமாகிறதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. கேரளா, கர்நாடகா உள்பட 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடந்த 3 விவரங்கள் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் தரவுகள் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, இதன்படி நாட்டில் கோவா மாநிலம் மட்டுமே தான் பிறப்புகளையும் இறப்புகளையும் 100% பதிவு செஞ்சுருக்காங்க. கேரள மாநிலம் பார்த்தோம்னா 99% பிறப்புகளையும் 97.4% இறப்புகளையும் பதிவு செய்திருக்காங்க. குஜராத் மாநிலம் பார்த்தோம்னா 97.5% பிறப்புகளையும் 93% இறப்புகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. மராட்டிய மாநிலம் 96.3% பிறப்புகளையும் 89.7% இறப்புகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் 90% மேல் பிறப்புகளையும் 80% மேல் இறப்புகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. மேற்கொண்டு சில மாநிலங்கள்லாம் பிறப்பு பதிவின் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இறப்பு பதிவு வீதம் தான் ரொம்பவே வந்து குறைவாக இருக்குது. இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, இன்னும் பதிவு செஞ்சு முடிக்கலை அப்படின்றத தெரிய வருது. குறிப்பாக பார்த்தோம்னா பீகாரில் 37.1% இறப்புகளை தான் பதிவாகியிருக்கு. ஆனால் பிறப்பு பதிவு வீதம் பார்த்தோம்னா 75.6% உள்ளது. இந்த முரண்பாடு காரணம் குறித்து குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு அமைப்பு ஆராய்ந்து வராங்க. இந்த மாதிரி இன்னும் சில முக்கியமான தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர்லைன் சைன் ஆஃப், நான் உங்க அர்ஜி மாலதி.